ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 60 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு தேர்வுக்கான கட்டணமோலாம் கிடையாது. இதுக்கு ஆட்களை இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. நேரடி பணி நியமனம் மட்டும்தான் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10,000 முதல் 34,000 வரைக்கும் ஒரு மாதத்துக்கான சம்பளம் வழங்குறத அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் தபால் மூலமாகவோ அல்லது இமெயில் மூலமாகவோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28 நவம்பர் 2022 நீங்கள் விண்ணப்பித்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 7 விதமான பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வேலைவாய்ப்பு என்ன அப்படின்றது, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இதுக்கு நீங்கள் கம்ப்யூட்டருக்கு ரிலவெண்ட்டான கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி, எனி டிகிரி படிச்சுட்டு கூடவே டிப்ளமோ வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். டிரைவர் 8வது பாஸ் பண்ணியிருக்கணும், கூடவே ஹெவி மோட்டர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். டெக்னிக்கல் கோஆர்டினேட்டர் ஐடி, இதுக்கு நீங்கள் டிப்ளமோ வந்து இசிஇ முடிச்சிருக்கோங்க, ஐடி சிஎஸ் முடிச்சிருக்கோங்க, அப்படி இல்லைனா கிராஜுவேட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருக்கோங்க, இல்லை பிசிஏ முடிச்சிருக்கோங்க, இல்லை ரிலவன் ஃபீல்டில் படிச்சிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டென்டல் அசிஸ்டன்ட், இதுக்கு நீங்கள் 10வது பாஸ் பண்ணிக்கணும், கூடவே டென்டல் ஹைஜீனுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது டென்டல் டாக்டர், இதுக்கு நீங்கள் பிடிஎஸ் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்தது ஸ்வீப்பர் மற்றும் மல்டி ஹெல்ப் பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், இது இரண்டுக்குமே பார்த்திங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தாலே போதுமானது, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான மாத சம்பளம், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மேக்ஸிமம் 35 வயது, டிரைவருக்கு அவங்க எந்த ஒரு வயது வரம்புமே கொடுக்கல, மினிமம் நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தாலே போதுமானது டிரைவர் வேலைக்கு. டெக்னிக்கல் கோஆர்டினேட்டர் மற்றும் டென்டல் அசிஸ்டன்ட், இது இரண்டுக்குமே பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரினா 32 வயது, பிசி எம்பிசினா 34 வயதினர், எஸ்சி எஸ்டினா 37 வயதினர் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி டென்டல் டாக்டருக்கும் எந்த ஒரு வயது வரமுமே அவங்க மென்ஷன் பண்ணலை, நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தாலே போதுமானது. ஸ்வீப்பர் மற்றும் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், இது இரண்டுக்குமே பார்த்திங்கன்னா ஓசினா 32 வயதினரும், பிசி எம்பிசினா 34 வயதினரும், எஸ்சி எஸ்டினா 37 வயதினரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மற்றும் டிரைவருக்கு 13,500 ரூபாயும், டெக்னிக்கல் கோஆர்டினேட்டருக்கு 21,000 ரூபாயும், டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு 10,000 ரூபாயும், டென்டல் டாக்டருக்கு 34,000 ரூபாயும், ஸ்வீப்பர் மற்றும் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு 8,500 ரூபாயும் ஒரு மாதத்துக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸோ இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு ஆட்களை இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க, அதாவது நேரடி பணி நியமனம் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. நேரடி பணி நியமனம் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான வேலை வாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த ஒரு எழுத்து தேர்வு ரிட்டன் டெஸ்டெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியராக படிங்க. கீழே எண்டுக்கு போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. A to Z எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் போய் டைரெக்டாக தான் போய் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் போகிறப்பவே என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே போகிறப்பவே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. எடுத்துகிட்டு கூடவே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எங்கே போய் அப்ளிகேஷன் ஃபார்மும் வாங்கணும், எங்கே போய் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், மாப்பிள்ளையோராணி ஆரம்ப சுகாதார நிலை வளாகம், தூத்துக்குடி 628002 அட்ரஸில் நீங்கள் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு அங்கேயே எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணி அங்கேயே எல்லா டாக்குமெண்ட்ஸும் கூட வச்சு சப்மிட் பண்ணிட்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு ஒன்று ஸ்பீட் போஸ்ட்டில் விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா இமெயிலும் கூட நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். அதுக்கான இமெயில் ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா dphtut@nic.in. இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் இமெயில் கூட விண்ணப்பிக்கலாம்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28 நவம்பர் 2022 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தான். அப்போ அந்த மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. தகுதியும் விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஓகே மக்களை, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் இருக்க வேலை வாய்ப்பை உடனே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.